அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இது என்ன தெரியுமா டாடே? சோத்து மாடுவல். இது வந்து சாம்பிராணி. இது பிடிக்கிறது என்னதுக்கு தெரியுமா? சிறுக்கு இல்லை. இந்த வீட்டில் இருக்கு தெரியுமா, இந்த நெலும்பு, இந்த வீட்டில் இருக்கிற கிருமி, அது இதெல்லாம் சாவுறதுக்கு. இந்த சோத்து மாடுவோல் வீட்டுக்கு சாம்பிராணி பிடிச்சி கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளித்து வீட்டில் வேப்பலை போட்டு பிள்ளையோட கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கோங்கன்னு சொன்னால், சில சோத்து மாடு எழுதி போட்டிக்கிறான் ஆஜி பஸ்லாம் சொல்கிறாராம் சாம்பிராணியில் கொரோனா போகும்னு. அட மாடு மாடு, இந்த சாம்பிராணி இல்லைல்லா கொரோனா போகிறது தெரியுமா? இந்த சாம்பிராணி, இந்த இப்படி ஒரு ரெண்டு வேப்பலை அதில் போட்டுவிட்டுடுவோம் நெருப்பில். இப்படி வேப்பலை இப்படியெல்லாம் பிடிச்சி இதெல்லாம் வந்துட்டு எங்களோட முந்தி 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 எங்களோட அப்பா வாப்பா மார்க்கள் காட்டி தந்துட்டா. இதுவோல செய்யுங்கடா வீட்டில், இதுவோல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொரோனா மட்டும் இல்லை, ஜரீனா பரீனா மரீனா எதுவும் வராது. கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? ஆஜி பஸ்லாம் சொல்கிறாரு சாம்பிராணியில் வந்து வீட்டுக்கு பிடிச்சா வந்து நோய் வராது. நோய் வராது இல்லைடா, உனக்கு சுத்தம் துப்புரவு வாங்கிக்கணும் தெரியுமா? ஊடு ஊடு துப்புரவு வாய்ந்தா தாண்டா இஸ்லாத்தில் ஒரு பங்கு தெரியுமா? இப்போ நான் இதை இந்த முக்கு முக்கெல்லாம் பிடிக்கிறேன் இது என்னதுக்கு தெரியுமா? இந்த இடையில நெலும்பு, இந்த கிருமி, அது இதெல்லாம் இந்த சாவுண்டா தெரியுமா? விளங்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சாவும். இதில் பாரு நான் என்னென்ன போட்டிக்கிறேன், ரெண்டு மூணு வேப்பலையை போட்டிக்கிறேன், கொஞ்சம் சாம்பிராணி போட்டிக்கிறேன், ஒரு மஞ்சள், மஞ்சள்ட அந்த சிந்த சந்த சோப்பு சந்தனம் மயில் ஒரு துண்டை உடச்சி போட்டிக்கிறேன், மஞ்சள் கொஞ்சம் போட்டிக்கிறேன் பாரு. இப்போ நான் என்ன செய்யறது, எங்கள்ட்ட விட்டு கட்டில், கட்டில் கடியை தூக்கி பாரு, கட்டில் கடியிலெல்லாம் புகை பிடிக்கிறேன். இப்போ மூடி வச்சுட்டேன். இப்போ இது என்ன தெரியுமா ஆகும், இதுக்கு அப்படியே அந்த புகை எரிக்க போல் இது உள்ளுக்கு எரிக்குதான் இந்த நெலும்பு, டெங்கு குமாய் நெலும்பு, அது இதெல்லாம் சாகும். நீ ஆயிரம் பேசு, பேசுகிறோம் விடிய விடிய பேசிக்கொண்டு தான் இருப்பான். ஆனால் எங்கள் விட்டு நான் தாண்டி துப்புரவா வைக்கணும். என்ன பாப்பா எங்கள்ட விட்டு நாங்கள் தாண்டி துப்புரவா வைக்கணும். ஆ உங்க சொன்னால் கேட்குறாங்க இல்லையா? அது எப்போ இது உள்ளுக்கு எரிக்கிற நெலும்பு, இந்த பூச்சி, அது இதெல்லாம் சாகும். இதை விட்டு போட்டுட்டு வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இப்படியே சும்மா முசுப்புக்கு பேசி கொண்டிருக்கிறத இப்படி நாலு பேருக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுங்கடா. ஏட்டா இதா ஊட்டு உலகம் தொடச்சி தேக்கி இப்படி ஊட்டு புல்லுக. இந்த சோத்து மாட்டுகளுக்கு சொன்னால் விளங்காய் பாத்தியா? இதில் என்னென்ன போட்டிக்கிறோம் டெடா, என்னென்ன போட்டிக்கிறோம் பார்த்தீங்களா? வேப்பலை பூட்டிக்கு, சாம்பிராணி பூட்டிக்கு, மஞ்சள் ஒரு துண்டு உடைச்சி பூட்டிக்கு. ஏன்னா இப்போ இது வந்து, இது வந்து ஒரு இயற்கை, இது இயற்கையாக சொல்லி கொடுக்க. இதெல்லாம் வந்து எங்களோட உமாமார்கள் வாப்பாமார்கள் அப்பாமார்கள்ட காலத்தில் செஞ்சாங்க. இப்போ இந்த காலங்காலங்காலங்காலங்கிட்ட அவன் நெருப்பு காலங்காலம் மாற போல வந்து எல்லாம் மாறிடுச்சு. அந்த சோத்து மாடு ஒன்று அடிச்சு பார்த்தியா, ரைஸ் கவ் அசீஸ் எம்எஃப். நீங்களாம் சோத்து மாடு தாண்டா, அதுதாண்டா ரைஸ் கவ்ன்றேன். ரைஸ் கவ் போதே உன்னோட ஊட்டை சுத்தமாக வச்சா தாண்டா உனக்கு நோய் வராது. இஸ்லாத்தில் நோய் சுத்தம் ஒரு பங்கு தெரியுமா? இந்த சுத்தம் இல்லாமல் ஜராவ அறவாசி கல்லூரி நீங்களும் எப்படிட்டா சுத்தத்தை பற்றி பேசுகிறீங்க ப்ரோ? என்ன வெள்ளாமல் போட்டீங்க? இதோ ஒரு மருந்து ப்ரோ சொல்லி கொடுக்குறேன். இவன் பைத்தியம் முறையே இதை கொரோனாவுக்கு மறந்துடுவா நூல், சில மோடே நூல். இது கொரோனாக்கு இல்லைடா மருந்து, இது எங்களோட வீட்டை சுப்ப சூப்பராக வச்சுக்கிறோம். ஆவாப்பா எங்க அந்த புட்டு வந்துருக்கு பாரு, இந்த புள்ள கீக்கிற அறிவு இல்லைடா அவங்களுக்கு. என்ன டெங்கு போகுது? என்ன எறும்பு எறும்பு ஓ எறும்பு இங்கிட்டு வாங்கிட்டா. நாங்கள் எல்லா விடவும் பிடிப்போம் நாங்கள். என்ன இங்கிட்டு போயிட்டோம் இங்கிட்டெல்லாம் பிடிப்போம். இப்போ தான் எனக்கு ஊடுத்து போகிற வாய்க்கும் எது அழுகெல்லாம் பிடிச்சிக்கிற, அழுகெல்லாம் பிடிச்சிக்கிறேன்டா. ஓகே சோத்து மாடு விளங்கிச்சா சொன்னேன்? சோத்து மாடு ஆவாய்ங்கடா.